ஒரு குயிஸ்ல இப்ப லோ மார்க் எடுத்துட்டா அப்படின்னா அதை ஒமிட் பண்றதோ இல்ல அதை வச்சுட்டு வருத்தப்படுறதோ கிடையாது. அந்த குயிஸ் நான் திருப்பி திருப்பி ஒரு 5 டைம்ஸ் எடுத்தேன்னா போதும். ஒன்லி 4 மந்த் ஐ கெட், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 4 மந்த்துமே ஃபுல் பிளட்ஜடா நான் ஒர்க் பண்ணேன். நான் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே போனதே கிடையாது. எனக்கு வந்து மேத்ஸ் சைட்ல அவ்வளோக்கு நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன். இருந்தாலுமே மேத்ஸ்ல வந்து எனக்கு ஈஸியா ட்ரிக்லாம் சொல்லி தந்தாங்க. அந்த ட்ரிக்கை வந்து மோர் ஓவர் நான் எவ்வளவு கிராப் பண்ணிக்க முடியுமோ கிராப் பண்ணேன். எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து ஸ்டடீஸ் கொடுக்கணும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து என் ஹெல்த்துக்கு கொடுப்பேன். என் ஹெல்த் வந்து நான் அந்த 4 மந்தா வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு கூட போனது கிடையாது. மைசெல்ஃப் மிஸ் எம் ரம்யா, ஐ ரோட் மை யூஜிசி நெட் ஆன் 6th டிசம்பர் 2023. இன் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஐ கிளியர்ட் வித் த சப்போர்ட் ஆஃப் ப்ரொஃபசர் அகாடமி. ஐ ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க்ஸ் டு கோஆர்டினேட்டர் மேம் அஸ்வின் மேம். இப்போ நான் லோ மார்க் எடுத்தா நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், மேம் ஐ எம் கோயிங் இன் ரைட் பாத்தா. மேம் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக என்னை இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ண சொல்லுவாங்க, ரிவிஷன் பண்ண சொல்லுவாங்க. அது எல்லாமே நான் வந்து ஒமிட் பண்ணாத நான் கரெக்டாக அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அது ஃபாலோ பண்ணுவேன். அப்ரமேட்டிக்காக வாசு சார் சச் அ வாவ் லெக்சர் கொடுப்பாங்க, அது நான் என்றைக்குமே மிஸ் பண்ணினதே கிடையாது. நான் அவரோட கிளாஸ் மார்னிங் செக்ஷன் தான் இருக்கும். பேப்பர் 2க்காக நான் வந்து ரொம்ப டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணல. அவரோட கிளாஸ் நான் அட்டன் பண்ணாவே போதும் ஃபுல் கான்சென்ட்ரேட்டோட நான் அட்டன் பண்ணுவேன். அவரோட கிளாஸ்க்காக நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணுவேன். ஒரு 4:30க்கு எழுந்திரிச்சு நேனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், நம்ம புதுசாக இதை கற்றுக்குறோம், ஃபுல்லாக அந்த லிட்ரேச்சருங்கிறது ஒரு ஓஷன் மாதிரி, அதில் நம்ம வந்து நீந்தி அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா வந்து என்னை அவ்வளோ ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா என்னை எடுத்துட்டு போனாரு. அவர் சொல்றத வந்து நான் ஹிண்ட்ஸ் எடுத்துப்பேன். அந்த ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நான் ஒன்ஸ் அதை ரிவைஸ் பண்ணாவே போதும். அதுக்காக நான் ஃபுல்லா திருப்பி அந்த வீடியோவை நான் எடுக்கிறதோ இல்ல அதை எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் குவிஸ் ஆப்னு இருக்கும். அந்த குவிஸ்ல நிறைய குவிஸஸ் வந்து மந்த்லி குவிஸ் போடுவாங்க, ரிவிஷன் குவிஸ் போடுவாங்க, அசஸ்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் போடுவாங்க. நான் எல்லா குவிஸுமே எடுப்பேன். ஒன்ஸ் நான் ஒரு குவிஸ்ல இப்ப லோ மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா அதை ஒமிட் பண்றதோ இல்ல அதை வச்சுட்டு வருத்தப்படுறதோ கிடையாது. அந்த குவிஸ் நான் திருப்பி திருப்பி ஒரு 5 டைம்ஸ் எடுத்தேன்னா போதும். அந்த மாதிரி ஆப் இருக்கு. அந்த ஆப் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகு. ரெக்கார்டிங் செக்ஷன் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, இப்ப வெதர் ஐ எம் ப்ரிப்பேர் ஒரு ஹிண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுல எனக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டிங் செக்ஷன் வந்து நான் போய் பார்த்துட்டு அந்த ஹிண்ட்ஸ் மட்டும் எடுத்துப்பேன். அதிகமா மோர் ஓவரா அந்த ரெக்கார்டிங் செக்ஷன் நான் கேட்டு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் கிளாஸ் தப்பையே நல்லா அட்டென்டிவா இருந்து எடுத்துக்குவேன் ஹிண்ட்ஸ். இப்ப நான் என் பிஜி எப்ப முடிச்சேன் அப்படின்னா June 2023ல முடிச்சேன். ப்ரொஃபசர் அகாடமில நான் வந்து August 7th அன்னைக்கு நான் ஜாயின் பண்ணினேன். ஒன்லி 4 மந்த் ஐ கெட், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 4 மந்த்துமே ஃபுல் பிளட்ஜடா நான் ஒர்க் பண்ணேன். நான் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே போனதே கிடையாது. ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேட்ட வீடியோவோ ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ரிவைஸ் பண்ணுறோம், ரிவைஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவ்வளோ நாலேஜ் வந்து நமக்குள்ள இருக்கும். ஒன்ஸ் நம்ம அந்த கிளாஸ் நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னாவே போதும், அதை ரிவைஸ் பண்ணக்குள்ள நம்ம மனசுல வந்து நல்லா ஆழ்ந்து பதிஞ்சிடும். நம்ம அதை திருப்பி வந்து நம்ம எப்பனாச்சும் ஒரு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போகல, நம்ம இன்னைக்கு என்ன படித்தோம் சும்மா ஒரு ரீகால் மட்டும்தான் பண்ணுவேன். மற்றபடி அதை எடுத்து வச்சுட்டு அதை நம்ம ரெக்கார்டிங் மாதிரி அதை படிச்சுக்கிட்டே இருக்க தேவையில்லை. ஒன்ஸ் அந்த வீக்கில் வந்தால் பிளான் பண்ணி வச்சுப்பேன், இந்த யூனிட் நம்ம இதெல்லாம் முடிச்சிடணும். சார் ஏற்கனவே பிளானிங் போட்டு அதை நடத்திடுவாங்க. அதை நடத்துறதை மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணணும் மட்டுமே போதும். நான் அதை மட்டும்தான் நான் பண்ணணுனே, வேற எதுக்கும் நான் அவுட் சோர்சஸ் எல்லாம் வேற எதுவுமே வெளியே போனதே கிடையாது. ப்ரொஃபஸர் அகாடமியில் என்ன கொடுத்தாங்களோ அது மட்டும்தான் நான் போனேன். அந்த பேப்பர் 1 நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா 10 யூனிட்ஸ் இருந்துச்சு. அந்த 10 யூனிட்ஸுமே வந்து ஷெடியூல் போட்டு எல்லா யூனிட்ஸுமே ப்ராப்பராக கவர் பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாங்க. ஒரு யூனிட்ல வந்து பாதி சிலபஸ் விடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக ஃபுல் ப்ளஜடாக கவர் பண்ணாங்க. எனக்கு வந்து மேத்ஸ் சைட்ல அவ்வளோக்கு நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன். இருந்தாலுமே மேத்ஸ்ல வந்து எனக்கு ஈஸியாக ட்ரிக்லாம் சொல்லி தந்தாங்க. அந்த ட்ரிக்கை வந்து மோர் ஓவர் நான் எவ்வளோ கிராப் பண்ணிக்க முடியுமோ கிராப் பண்ணேன். அப்புறமேட்டுக்கு வந்து அந்த ஆப் குவிஸ்ல வந்து பேப்பர் 1க்குமே வந்து மோர் நிறைய குவிஸ் போடுவாங்க.
அந்த குவிஸ்ல வந்து டெய்லி வந்து லாஸ்ட் 1 மந்த் தான் வந்து காம்ப்ரஹென்சிவ் குவிஸ் பண்ணாங்க, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் குவிஸ் பண்ணாங்க. அது வந்து நான் ரெகுலரா எடுத்துட்டேங்க. ஏன்னா நம்ம ரெகுலரா எடுக்கக்குள்ளதான் நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கத்துக்க முடியும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கொஷினை பார்த்த உடனே அதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதை நம்ம கிராப் பண்ணி எடுத்துக்க முடியும். ஒருவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணனாவே போதும். அவங்க சொல்றது எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ணாதான் நம்மளோட மைண்ட் செட் வந்து அந்த ஸ்டடீஸ்ல ரொம்ப மோர் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நம்ம எதுவுமே டைவர்ட் ஆகாத நம்ம ஸ்டடீஸ் பத்தி இருக்க முடியும். அதே மாதிரி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து ஸ்டடீஸ் கொடுக்கணும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து என் ஹெல்த்துக்கு கொடுப்பேன். என் ஹெல்த் வந்து நான் அந்த 4 மந்த்தா வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் கூட போனது கிடையாது. நல்ல 3 நேரமும் சாப்பிடுவேன். அது வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்கக்கூடாது. நல்லா என் மென்டல் ஹெல்த்தையோ பிசிக்கல் ஹெல்த்தையோ நல்லா ஃபிளெக்சிபிளா வச்சுப்பேன். அதுல எந்த ஒரு டைவர்ஷனும் இருக்காது. மோர் ஓவர் என் ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு சின்ன வேலை கூட சொல்ல மாட்டாங்க. இருந்தாலுமே வந்து நம்மள ரிலாக்ஸுக்காக நம்ம கொஞ்சம் ஒரு 1 ஹவரும் வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம போய் வெளியில ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு வந்துடுவேன். அந்த வேலை செய்யறது அவ்வளவு கடினமா இருக்காது. இருந்தாலுமே நம்மளோட மைண்டுக்கு அப்ப வந்து அந்த டைம்ல வந்து அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும். நம்ம படிக்கிறோம்னு சொல்லி அதையும் ரீகால் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ரிலாக்ஸா ரிலாக்ஸா நான் அந்த 1 ஹவர் ஃபுல் ஃபிளெஜா எடுத்துப்பேன். அப்புறமேட்டு திருப்பி நம்ம ஸ்டடீஸ்க்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நான் வெளியே எந்த ஒர்க்குக்குமே போக மாட்டேன். நான் என்ன படிக்கணும்னோ அது வந்து ஒரு கரெக்டா அந்த லெவலோட முடிச்சுக்குவேன். அது ஓவர் திங்க் பண்ணிட்டோ இது நமக்கு ஞாபகம் இருக்கோ அப்படின்னு சும்மா ரீகால் பண்ணிட்டே இருக்க மாட்டேன். ஒருவர் எனக்கு வந்து ஒன்ஸ் ஒரு ட்வைஸ் நான் வந்து ரீகால் பண்ணினாவே போதும், எனக்கு என் மனசுல பதிஞ்சிடும். அஸ் லிங்குவிஸ்டிக் எனக்கு வராது, நான் யூஜியில வந்து லிங்குவிஸ்டிக்க வந்து சைட் போனது இல்லை அப்படிலாம் நான் நினைச்சதே இல்லை. லிங்குஸ்டிக்ல வந்து வாசு சார் அவ்வளோ எஃபெக்டிவா நடத்தினாரு. இன்னும் எனக்கு வந்து அதுல கத்துக்கணும்னு தான் ஆசையா வந்தது. தவிர்த்து அதை ஒமிட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதனால வந்து அவ்வளோ அழகா சொல்லி தராரு வாசு சார். லிட்ரேச்சர் லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து அவ்வளோ கஷ்டம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். நான் யூஜிலேயோ இல்லை பிஜிலேயோ வந்து லிட்ரரி கிரிட்டிசம் வந்து ஒரு பார்ட்டா வச்சிருந்தாங்க. ஆனா ஃபுல்லா ஒரு யூனிட்டே நான் லிட்ரரி கிரிட்டிசிசம் படிக்கிறேன் அப்படின்னா அது ஃபுல் பிளட்ஜா ஒரு பேசிக்ல இருந்து அது எண்டு வரையிலுமே வந்து வாசு சார் வந்து அவ்வளோ எஃபெக்டிவா நடத்தினாரு. மற்றபடி எதுவுமே அந்த வேஸ்ட் டிஃபிகல்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். இப்போ அப்கமிங் ஸ்டூடெண்ட்டுக்காக நான் என்ன சொல்றேன்னா நம்ம படிக்கிறது கொஞ்சம் தான், அந்த கொஞ்சத்தையும் நம்ம தெளிவா படிச்சோம்னாவே போதும். வேற எதுக்குமே நம்ம ஒரு சோர்சஸ் தேடி தேடி அலையிறதோ எதுவுமே தேவையில்லை. நம்ம அவுட்டர் சோர்சஸ் போகவே தேவையில்லை. நமக்கு கிடைச்சிருக்கிற புக்கை வந்து ஒரு ரீகால் பண்ணினாவே போதும். ரீகால் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா ஃபுல்லுமே அதுல என்ன இருக்கோ அதே தான் நமக்கு வந்து கிளாஸஸ் தான் எடுக்கிறாங்க. அதனால நமக்கு எதுவும் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. நம்ம அந்த கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் அதை ரிவைஸ் பண்ணினாவே போதும். ஃபுல் பிளெஜடா நம்ம சக்சஸ் பண்ண முடியும். இதுதான் என் சக்சஸ்க்கான காரணம்.